ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் அவர் தாம் அருளி செய்த திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே 100 பதிகங்களை அருளி செய்துள்ளார். ஒவ்வொரு பதிகத்திலேயும் எம்பெருமானுடைய ஒரு முக்கியமான திருக்கல்யாண குணம் அனுபவிக்கப்படுகின்றது என்று பெரியோர்கள் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த கிரமத்திலே திருவாய்மொழியினுடைய 7வது பதிகத்திலே, 7ஆம் திருவாய்மொழியிலே எம்பெருமான் அனுபவிப்பதற்கு மிகவும் இனியவன், அரவிணியன் பற்றும் அவர்க்கு, அவனை பற்றுபவர்களுக்கு மிகவும் இனியனாக இருப்பவன் என்கிற அர்த்தத்தை தெரிவித்து கொண்டு வருகிறார். அதிலே 5வது பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு இப்பொழுது விஷயமாகிறது. கீழே 4வது பாசுரத்திலே என்ன தெரிவித்தார்? என் இசைவினை என் சொல்லி யான் விடுவேன். நான் என்ன சொல்லி அவனை விடுவது? அவனை விடவே முடியாது, அவ்வளவு இனியவனவன் என்று அவனுடைய பெருமைகளையெல்லாம் தெரிவித்து கொண்டே வந்தார். அதை இன்னும் சற்று நீட்டி சொல்லுகிறார். அடுத்த 5வது பாசுரத்திலேயும் அந்த எம்பெருமானுடைய இனிமை அதை மறுபடியும் சொல்லி அவனை நான் விடுவேனோ என்றே தொடங்குகின்றார். விடுவேனோ என் விளக்கை என் ஆவியை நடுவே வந்து உய்யக் கொள்கின்றனை தொடுவே செய்து இளவாச்சியர் கண்ணினுள் விழவே செய்து விழிக்கும் பிரானையே. அந்த எம்பெருமான் இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து என்று அவனுடைய ஒரு அழகான சேஷ்டிதத்தை விவரிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் என் விளக்கை என்றார். விளக்கு என்றால் என்ன செய்யும் அது என்றால் தன்னையும் காட்டி மற்ற பொருள்களையும் காட்டி கொடுக்கும். அது விளக்கு இல்லை என்றால் அந்த விளக்கையும் நாம் காண முடியாது, விளக்கு மற்ற பொருள்களையும் காண முடியாது இருளிலே. அதுபோல அறியாமையாகிற இருளிலே நான் தவித்து கொண்டிருக்கிற பொழுது எம்பெருமான் என்ன செய்தான்? தன்னையும் காட்டி கொடுத்தான், மற்ற வஸ்துக்களினுடைய தன்மைகளையும் நான் உள்ளபடி அறியும்படி செய்தான் எம்பெருமான். ஆகையினாலே பகவான் அவன்தான் ஒரு விளக்கு. ஆகையினாலே என் விளக்கை என்று சொல்லுகின்றார். அதற்கு மேலே அவன் எப்படிப்பட்டவன், இப்படி எனக்கு எல்லாவற்றையும் அவன் அறிவித்தபடியினாலே அவன்தான் எனக்கு ஆவி. ஆவி என்றால் எனக்கு உயிரானவன், என்னுடைய உயிராய் நிற்பவன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான்? நடுவே வந்து உய்யக் கொள்கின்றநாதன். எத்தனையோ பிறவி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து என்று சொல்லும்படியாக நான் ஜென்ம பரம்பரைகள், ஒரு பிறவி உடனே அடுத்த பிறவி, அந்த பிறவி முடிந்த உடனே அடுத்த பிறவி என்று இப்படி இப்படி பல பிறவிகள் நான் பிறவி பிறந்து கொண்டிருக்கிற காலத்தில் எம்பெருமான் என்ன செய்தான்? நடுவே வந்து என்றால் ஏதோ ஒரு பிறவியினுடைய நடுவிலே, அதாவது இப்பொழுது ஆழ்வாராயிருக்கிறாரே இந்த பிறவி, இந்த பிறவியிலே வந்து ஆழ்வாருக்கு மயர்வர மதிநலத்தை அருளி அவரை உய்யும்படி செய்தான் அல்லவா. அதை ஆழ்வார் தம்முடைய திருவாக்காலேயே தெரிவிக்கின்றார், நடுவே வந்து. இப்படி திடீரென்னு ஒரு பிறவியிலே வந்ததற்கு என்ன காரணம் என்றால் அது எம்பெருமானுடைய நிர்கேத்துக கிருபை. இத்தனை பிறவி பிறந்தேன், அன்றைக்கெல்லாம் ஏன் வரவில்லை அதையும் நான் தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு ஏன் வந்தான் என்றால் அதுவும் எம்பெருமானுடைய இஷ்டம், அவனுடைய திருவுள்ளம். ஆஹா, இப்படி எம்பெருமான் என்னை அனுகிரகித்ததும் கூட அவனுடைய நிர்கேத்துக கட்டாட்சம் அல்லவா. அந்த நிர்கேயத்துக்கு கட்டாட்சம் இந்த பிறவியிலே எனக்கு கிடைத்தது என்கிறதை நினைத்து நான் மகிழ்கிறேன் என்று நினைத்து ஆழ்வார் நடுவே வந்து, இப்படி பல பல பிறவிகள் நடுவிலே இந்த பிறவியிலே வந்து என்னை அனுகிரகித்தானே, அப்படி உய்யக்கொள்கின்ற நாதன் என்று தெரிவித்தார். இப்படி தன்னை உய்யக்கொண்டது சொன்ன உடனே ஆழ்வாருக்கு இன்னும் பல பேரை இப்படியெல்லாம் எம்பெருமான் உய்யக்கொண்ட விஷயங்கள் ஞாபகத்து வருகின்றன. அதை தெரிவிக்கின்றார். என்ன, திருவாய்ப்பாடியிலே அந்த 1000 பெண்டிர்களெல்லாம் இருந்தார்களாம். அதாவது இது ஒரு புராண வரலாறு தெரிவிக்கப்படுகிறது. ராமபிரானாக வந்து அவதரித்த பொழுது பகவான் அவனை தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளெல்லாம் அவனுடைய அழகிலே ஈடுபட்டு மிகவும் அற்புதமாக அனுபவித்தார்களாம். ஐயோ, ஆணாய் பிறந்திருக்கின்ற உன்னுடைய அழகை அனுபவிப்பதற்கு நாங்கள் பெண்களாய் பிறவாமல் போனோமே, ஆண்களாயிருக்கிறோமே என்று தண்டகாரண்யவாசிகளான ரிஷிகள் அப்படி குறைபட்டார்களாம். உடனே எம்பெருமான், அதை பற்றி நீங்கள் விசாரப்பட வேண்டாம், இந்த பிறவியிலே இல்லாவிட்டாலும் இன்னொரு பிறவியிலே நீங்கள் பெண்களாய் வந்து பிறவுங்கள், அங்கே வந்து நீங்கள் என்னை அனுபவிங்கள் என்று தெரிவித்தானாம். அதனால்தான்
அந்த தண்டகாரண்ய வாசிகளான ரிஷிகள் தான் இங்கே திருவாய்ப்பாடியிலே வந்து கோபிகைகளாக ஆய்ப்பெண்களாக வந்து பிறந்தார்களாம். அந்த எம்பெருமானை அனுபவிக்கிறார்களாம். அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், அதாவது அவனுடைய திருமேனியுடைய அழகு, அதை வர்ணிக்க அனுபவிக்கிறார்களாம். அதைத்தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கின்றார். இளவாய்ச்சியர் கண்ணினுள் என்று ஆய்ச்சியர்கள் அவர்கள் கண்ணினுள் கண்ணபிரானை அங்கே உரலிலே கட்டி போட்டிருக்கிறார்கள் என்று கொள்ளுவோம். இவன் மண்ணை திருடினான் என்பதற்காக உடனே அங்கே எல்லா ஆய்ச்சியர்களும் அங்கே வந்து நின்றார்கள். இப்படி உரலிலே கட்டுண்ட கண்ணனை காண்பதற்காக அப்பொழுதும் கூட கண்ணபிரான் என்ன செய்தானாம், தன்னுடைய அந்த குறுகுறுத்த விழிகளை கொண்டு அந்த கண்க பெண்களோடு தன்னுடைய கண்களாலேயே பேசினானாம். தூதிசை கண்கள் கொண்டு ஒன்று பேசி என்று நம்மாழ்வார் மேலேயும் தெரிவிக்கப் போகின்றார் திருவாய்மொழியிலே. ஆக என்ன செய்தான், தொடுவே செய்து, தொடுவு என்றால் களவு, அதாவது வெண்ணையை களவு செய்து உண்ட காலம் அது. அப்பொழுது என்ன செய்தார்கள் அந்த இடைப்பெண்கள் ஆய்ப்பெண்கள் எல்லாம் இவனை பார்ப்பதற்கு வந்தார்கள். வந்த இடத்திலே இவன் என்ன செய்தான் என்னால் அந்த கண்ணினுள் விடவே செய்து என்கிறார். அந்த விடவு என்கிற சொல்லுக்கு அழகாக நம்பளை அர்த்தம் காட்டுகின்ற பொழுது அது ஒரு குறும்பன் செய்யக்கூடிய செயல், அதற்குத்தான் விடவு என்று பெயர். அதாவது இளைஞனாயிருக்கிறவனை கூட நாம் என்ன சொல்லுகிறோம், விடலை பயல் என்று சொல்லுவார்கள் தமிழிலே. விடலை என்றாலே என்ன அர்த்தம், அந்த குறும்புகள் செய்யக்கூடிய பருவம், அதற்குத்தான் விடலை பருவம் என்று பெயர். அதுதான் இந்த இடத்திலேயும் சொல்லப்படுகிறது. அந்த குறும்பாக அந்த பெண்களுடைய கண்களிலே நோக்கினான் கண்ணன் என்பதைத்தான் விடவே செய்து என்று அந்த விட்டருடைய செயல், அதாவது விடலை பருவத்தினர் செய்யக்கூடிய செயல், அதை இவன் செய்து அவர்கள் கண்களிலே அப்படி குறும்பாக விழித்தான் என்று அதுவும் ஒரு இனிமை. அதாவது அந்த கோபிகைகளை அனுகிரகிப்பதற்கு அவன் இப்படி செய்தான் என்று அதை நாம் கொள்ள வேண்டும். இது உலகிலே இருக்கக்கூடிய இந்த காமமான வார்த்தைகள் என்று இதை நாம் கொள்ளாமல் அந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பாக இதை நாம் கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள். அப்படி விடவே செய்து விழிக்கும் பிரான் என்று அப்படிப்பட்ட எம்பெருமானை விடுவேனோ, நான் எப்படி விடுவேன் என்று இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார். உடனே அடுத்த கேள்வி எழுகிறது, ஆழ்வீர் நீர் எம்பெருமானை விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டீர், ஆனால் ஒருவேளை எம்பெருமான் உம்மை விட்டு விட்டால் என்ன செய்வீர், உம்மை விட்டு அவன் அகன்று விட்டால் நீர் என்ன செய்வீர் என்று கேட்க, அப்படி அகன்று போவதற்கு நான் விடுவேனோ, அவனை விடமாட்டேன் என்கின்றார். அடுத்த பாசுரத்தில் இவ்வளவு இனியவனாயிருக்கிறவனை போய் நான் விடுவேனும். நீங்கள் கூட உலகத்திலே கூட நினைத்து பாருங்கள், மிக அருமையான பொருள் ஒருத்தருக்கு கொண்டு வந்து ஒருத்தர் கொடுத்து விட்டால் உடனே அவன் என்ன சொல்லுவான், எக்காரணம் கொண்டும் இதை மட்டும் நான் ஒருவருக்கும் கொடுக்கவே மாட்டேன், இதை நான் இழப்பதற்கு சம்மதிக்கவே மாட்டேன் என்று சொல்லுவானே. அதுபோல இங்கே ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய நினைத்தவாறு, இனிமையை நினைத்தவாறு என்ன சொல்லுகின்றார், இவனை இழப்பதற்கு இவனை விடுவதற்கு நான் மனமொப்ப மாட்டேன் என்று அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். பெருநிலங்கேண்டவன் பின்னம்பிராய் மலத்துழாய் வேங்க முடியான் என்னுடையில் பின்னையான் ஒட்டுவேனோ, பின்னையான் ஒட்டுவேனோ என்றால் பின்னையான் உயிரோடு இருப்பேனோ என்று கூட பொருள் சொல்லலாம். எம்பெருமானை விட்டு பிரிந்து ஒரு நொடி பொழுதும் என்னாலே இருக்க முடியாது, அவன் என்னை விட்டு போக மாட்டான், அது எனக்கு நன்றாக தெரியும் என்கிறார் ஆழ்வார். எப்படி தெரியும் என்றால் பிரான், பிரான் என்றால் எப்படிப்பட்டவன், பிறர்களுக்கு எவன் உபகாரம் செய்கிறானோ அவன்தான் பிரான். ஆ, பிறருக்கு உபகாரம் செய்வதையே இயல்பாக உடையவன் என்னை விட்டு பிரிவானா, நிச்சயமாக பிரிய மாட்டான் என்று அதை சொன்னார். பிறருக்கு உபகாரம் செய்பவன் என்று நீர் எப்படி அறிந்து கொண்டீர் என்று ஆழ்வாரை கேட்டால் அதற்கு விடை அளிக்கிறார், பெருநிலங்கேண்டவன் வராக அவதாரம் செய்து இந்த உலகத்தை எடுத்தான் அல்லவா, ஆகா அசுரர்கள் இந்த பூமியை பாயாக சுருட்டி கொண்டு அப்படி போய்விட்ட காலத்தில் எம்பெருமான் என்ன செய்தான், இந்த பூமியை மீட்பதற்காக அப்படி பெரிய ஒரு வராகத்தினுடைய உருவத்தை கொண்டு அந்த பூமியை குத்தி எடுத்தான், அதைத்தான் பெருநிலம் கீண்டவன் என்று தெரிவிக்கின்றார். ஆஹா, அவன் உபகாரம் செய்பவன் என்பதற்கு இந்த சாட்சி போராதா, இந்த சரித்திரம் போராதா, பூமியை அதாவது விரோதிகள் அபகரித்து சென்ற பொழுது இதற்கு கீழ்ப்பட்ட பிறவி இல்லை என்று சொல்லும்படியான ஒரு பன்றியாகவும் தான் பிறந்து அந்த பூமியை மீட்டெடுத்தான் என்றால் இதைவிட வேறு உபகாரம் என்ன வேண்டும், எத்தனை பேர் பூமியிலிருந்து அத்தனை பேருக்கும் உபகாரம் செய்த அவன் என் ஒருத்தனுக்கு செய்யாமல் போய்விடுவனா, ஆகினாலே பெருநிலங்கேண்டவன்
என்று அவனை சொன்னார். உடனே, அடடா, அப்படி பன்றியாக உருவமெடுத்த அவனையோ நீர் சொல்லுகிறீர் என்று கேட்டால், அது அவன் சௌலபியத்தாலே கொண்ட வடிவமே தவிர அவன் எப்படிப்பட்டவன், பின்னம் வீராய் மலர்த்துழாய் வைந்த முடியன் என்று மிகவும் அழகான பரிமளம் மிக்க திருத்துழாய் மாலையை அணிந்தவன். இந்த பின்னம் வீராய் மலர்த்துழாய், நல்ல வாசனை மிக்க அந்த திருத்துழாய் மலர், அதை அணிந்த திருமுடியை உடையவன். இன்னும் கூட சொல்லலாம், அந்த வராக அவதாரத்திலேயும் கூட அவன் திருத்துழாய் மாலையை, அப்படி வாசனை வீசுகின்ற மாலையை அவன் அணிந்திருந்தான் என்றே கொள்ளலாம். அந்த அழகை கோலவராகம் என்று, அழகிய வராகம் என்று கொண்டாடுகின்றார்கள் அல்லவா, அதைத்தான் இந்த இடத்துல அப்படி சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன செய்தான் என்றால், அடியவர்களுக்கு அவன் அடியவர்களை அவன் விட்டு போய்விடுவானோ என்ற கேள்வி எழாதபடிக்கு அடியவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களுக்கு உதவுபவன் என்கிற சரித்திரத்தை அடுத்தபடி சொல்லுகிறார். மராமரம் எய்தமாயவன், மராமரம் எய்த சரித்திரம் நாம் பலமுறை அனுபவித்திருக்கிறோம். அதாவது, ஏழு மரங்களை துளைத்தான், இவனுக்கு வாலியை கொல்லக்கூடிய வலிமை உண்டோ என்று சுக்ரீவன் சந்தேகப்பட்ட பொழுதோ, ராமபிரான் எனக்கு வலிமை இல்லை என்று நீ நினைத்தால் உன் வேலையை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லவில்லை. நான் வலிமையை உண்டு என்று காட்டுவதற்கு, நிரூபிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனை கேட்க, இந்த மரத்தை துளைத்து காட்டு என்று சொல்ல, அவன் ஒரு மரத்தை துளைக்க சொன்னான். இவன் என்ன செய்தான், மராமரம் ஏழு மெய்தவன் என்று ஒரே அம்பாலே ஏழு மரங்களை துளைத்தான். ஆஹா, தன்னை காப்பானோ மாட்டானோ என்று ஒரு அடியவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்தை போக்கி அவனை காப்பவன் அல்லவா எம்பெருமான் என்பதற்காக இந்த சரித்திரத்தை சொன்னார். அப்படி அடியவனுக்கு செய்பவன் என்னை விட்டு விலகுவானா? நிச்சயமாக விலக மாட்டான். மராமரம் எய்த மாயவன், அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்னுள் இரான், என்னிடத்தில் இருக்க மாட்டான் என்றால் பெண்ணையான் ஒட்டுவேனோ, பெண்ணை நான் தங்கி இருப்பேனோ, நிச்சயமாக இருக்க மாட்டேன் என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் அருள் செய்கிறார். அனுபவம் இன்னமும் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.